வெல்கம் பேக் டு இன் தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஆர்ஓ வாட்டர் பியூரிஃபையருக்குள்ள ஒயரிங் டயக்ராம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, பைப்பிங் டயக்ராம்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம க்ளீனாக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா, நான் அதை வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் இந்த செடிமெண்ட் ஃபில்டர், இந்த ப்ரீ கார்பன், அப்புறமா இந்த ஆர்ஓ மெம்பரேன், ஸோ இந்த போஸ்ட் கார்பன், இந்த அல்கலைன் ஃபில்டர்லாம் எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அதில் வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இது ஆக்சுவலாக ஒரு 15 மினிட்ஸ் வீடியோ, நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் ஒர்க்லாம் நீங்கள் பண்ணணும்னா நீங்களே இதை பண்ணிக்கலாம். 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்கு இந்த மெம்பரேன்லாம் கிடைக்குது. ஸோ அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், நீங்கள் வேணால் அதை வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோலாம் நம்ம பர்டிகுலராக இந்த ஒயரிங் டயக்ராம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒயரிங்கிறது பெரிய காம்ப்ளெக்ஸான விஷயமே இல்லை, நான் இதெல்லாம் சிம்பிளாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ நீங்கள் லாஸ்ட் வர பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற ஆர்ஓ வாட்டர் பியூரிஃபையருக்கு நீங்களே ஒயரிங் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது ஒரு 5 ஸ்டேஜ் ஆர்ஓக்குள்ள செட்டப், நான் இதில் எக்ஸ்ட்ரா அல்கலைன் ஃபில்டரும் சேர்த்துருக்குறேன். ஸோ இது இல்லாமல் இந்த யூவி வச்சு வருது, ஸோ அந்த இதை வந்து நம்ம தனியாக பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் விட்டேன். இந்த யூவி டிடிஎஸ் அதெல்லாம் வச்சு வர்ற டயக்ராமை வந்து நம்ம தனியாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த இது பார்த்தீங்கன்னா இதான் எஸ்எம்பிஎஸ், இது 24 வாட் எஸ்எம்பிஎஸ் ஆக்சுவலாக. அதே இது நீங்கள் அந்த யூவி லேம்புக்கு எடுத்தீங்கன்னா அந்த வாட் வந்து கம்மியாக இருக்கணும், ஒரு 11 வாட் 12 வாட் தான் அந்த யூவி லேம்பு இருக்கும். ஸோ அதனால் நம்ம மேக்ஸிமம் இந்த எஸ்எம்பிஎஸை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து தனியாக எஸ்எம்பிஎஸ் கொடுத்துருப்பாங்க, அது மிஷினை பொறுத்து. சில டைம் வந்து ஒரே எஸ்எம்பிஎஸில் ரெண்டுமே இன்டர்கிரேட் பண்ணியிருப்பாங்க, சில மிஷினில் வந்து தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் அதோட லைனிங் டயக்ராம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதனால தான் அதை தனியாக போடல. பட் உங்களுக்கு யூவி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றும் குழப்பம் பட வேண்டாம், ரொம்ப ஈஸி தான். ஸோ இதுக்கு முன்னாடி அந்த யூவி எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து அதே மாதிரி பண்ணாலே போதும். அது மட்டும் இல்லை, இதில் நான் சொல்ல போகிற கான்செப்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுனாலே நீங்கள் அந்த யூவி லேம்பு இருக்கிறதையும் நீங்களே வந்து கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து ஒயரிங் செட்டப்புக்கு டேரெக்டாக போயிடலாம், நம்ம நிறைய பேசியாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதில் என்னென்னா, எதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஒயரிங் கொடுக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ இதில் இதை பொறுத்த மட்டும் இல்லை, 4 காம்போனன்ட்ஸ்க்கு ஒயரிங் கொடுக்கணும். ஸோ ஒன்று வந்து இந்த ப்ரெஷர் சுவிட்ச், இன்னொன்று வந்து சொலினாய்ட், இன்னொன்று வந்து இந்த பம்ப், அப்புறம் வந்து இந்த ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 4 காம்போனன்ட்ஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் ஒயரிங் பண்ண வேண்டியது வரும், வேறு எல்லாமே நான் ஒயரிங் காம்போனன்ட்ஸ். ஸோ வேறு எல்லாமே மேக்ஸிமம் ஃபில்டர்ஸ். ஸோ இந்த 4 காம்போனன்ட்ஸ்க்கும் எப்படி ஒயரிங் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து இதான் எஸ்எம்பிஎஸ். இந்த எஸ்எம்பிஎஸ் வந்து எங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, சிலது வந்து அடாப்டர் வழியாக அடாப்டராக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது டேரெக்டாக ப்ளக் பண்ணுறது மாதிரி ஆர்ஓ யூனிட்டுக்கு வெளியே இருக்கும். சில மிஷினில் வந்து ஆர்ஓ யூனிட்டுக்கு உள்ளே கொடுத்துருப்பாங்க, இந்த ப்ளக் மட்டும் வெளியே இருக்கும், இந்த யூனிட் வந்து உள்ளே கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பேர் தான் எஸ்எம்பிஎஸ். இது வந்து ஒரு 24 வாட்ஸ் வந்து சப்ளை பண்ணும் ஆக்சுவலாக, அவ்வளோதான். ஸோ இதில் அந்த 36 வாட் உள்ள எஸ்எம்பிஎஸும் இருக்குது, அது கொஞ்சம் பவர் கூடின பம்புக்கு நம்ம யூஸ் பண்ணோம். பட் மேக்ஸிமம் நம்ம வீட்டில் இருக்கிறது இந்த 24 தான். ஆனால் 36 வாட் உள்ள எஸ்எம்பிஎஸும் இருக்குது, இந்த யூவியெல்லாம் வச்சு வர்றதை 36 எஸ்எம்பிஎஸில் கொடுத்து டேரெக்டாக ரெண்டுக்குமே தனித்தனியாக கனெக்ஷன் கொடுக்குற மாதிரிலாம் இருக்குது. நம்ம இப்போ இதுக்கு வந்து பார்த்துடலாம். இந்த எஸ்எம்பிஎஸில் வந்து 2 ஒயர் வரும். ஆக்சுவலாக இது டிசி கரண்ட்னால நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு பாசிட்டிவ் ஒயரும் இருக்கும், ஒரு நெகட்டிவ் ஒயரும் இருக்கும். ஸோ இந்த பாசிட்டிவ் அப்படிங்கிறது ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த நெகட்டிவ்ங்கிறது மைனஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து பாசிட்டிவ் கனெக்ஷனை பார்த்துடலாம். ஸோ இந்த கனெக்ஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த 4 காம்போனண்டோட வேலை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ரெஷர் சுவிட்ச் அப்படி அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு இந்த ஸ்பஞ்ச் ஃபில்டர்லேருந்து ஆக்சுவலாக தண்ணி உள்ளே வரும். ஸோ இதில் வந்து ஒரு சின்ன ஒரு சுவிட்ச் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து இந்த தண்ணியோட ப்ரெஷர் இதுக்கு மேலே மோதனரும் இது ஆக்டிவேட் ஆகும். ஸோ அப்படி ஆக்டிவேட் ஆனால் மட்டும்தான் இது வந்து சர்க்யூட் க்ளோஸ் ஆகும். ஏன்னா இதில் வந்து நம்ம எல்லாமே பாசிட்டிவ் டெர்மினல்ஸ் தான் கொடுத்துருப்போம். ஸோ இந்த சர்க்யூட் க்ளோஸ் ஆனால் தான் இது அடுத்தால இந்த பாசிட்டிவ் கரண்ட்டை வந்து இந்த ஃப்ளோட் சுவிட்சுக்கு கொடுக்கும். ஸோ இது எதுக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஏதாவது நம்ம டேங்கில் தண்ணி இல்லை அப்படின்னா இந்த ப்ரெஷர் சுவிட்ச் ஆட்டோமேட்டிக்காக சர்க்யூட் வந்து ஓப்பன் ஆயிரும், ஏன்னா இதில் தண்ணி வராது. ஸோ அந்த ஸ்பஞ்ச் ஃபில்டர் சேஞ்ச் ஆகணுன்னாலும் ஆக்சுவலாக இதில் வந்து இது வந்து டக் 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 அப்படின்னு ஒரு சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த கம்மியான ஃப்ளோவில் அந்த பம்புக்கு வாட்டர் சப்ளை பண்ணிங்கன்னா பம்ப் ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, ஸோ டேங்கில் தண்ணி இல்லட்டா அது பம்பு வந்து தண்ணியே இல்லாமல் ஓடிட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள், அந்த வாட்டர் ஃப்ளோ வெளியே இருந்து வரல, அதாவது உங்களோட வாட்டர் பியூரிஃபையர் கேபினெட்டுக்கு தண்ணி வரட்டா இந்த ப்ரெஷர் சுவிட்ச் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ தண்ணி வந்துனா மட்டும் ஆஃப் ஆகிருக்கும். ஏன்னா நிறைய பேர் வால்வ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போடுவாங்க, ஆக்சுவலாக பம்பு எல்லாமே ஒர்க் ஆகிட்டுருக்கும், தண்ணி வராது. ஸோ இந்த மாதிரிப்பட்ட ப்ராப்ளங்களெல்லாம் எராடிகேட் பண்ண தான் இந்த ப்ரெஷர் சுவிட்ச் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி தான் அந்த ஃப்ளோட் சுவிட்சும். இந்த ஃப்ளோட் சுவிட்ச் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஃப்ளோட் அதாவது ஒன்ஸ் உங்களோட டேங்க் ஃபுல்லாகிருச்சுன்னா இந்த சர்க்யூட் வந்து பிரேக் ஆயிரும், உங்களுக்கு கரண்ட் வந்து இதுக்கு மேலே பாஸ் ஆகாது. அதாவது இந்த ப்ரெஷர் சுவிட்சிலேருந்து
நம்ம ஃப்ளோட்டுக்கு வரும், அந்த ஃப்ளோட்டிலருந்து கரண்ட் வந்து பாஸ் ஆகாது. ஸோ அதுக்கு தான் இந்த ஃப்ளோட் சுவிட்ச் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த சொலினாய்ட் வால்வ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இந்த பம்பு ஆக்டிவேட் ஆகணும்னா இந்த சொலினாய்ட் வால்வும் ஆக்டிவேட் ஆகணும். இந்த சொலினாய்ட் வால்வுங்கிறது ஒரு நார்மல் வால்வ், நம்ம நார்மலாக வீட்டுக்கு வெளியே யூஸ் பண்ணுற வால்வ் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே ஃபங்க்ஷன் தான் இது. ஸோ அது வந்து மெக்கானிக்கல் ஆப்ரேட்டட் வால்வ், இது வந்து எலக்ட்ரிக்கலி ஆப்ரேட்டட் வால்வ். நீங்கள் கரண்ட் சப்ளை கொடுத்தா மட்டும் இந்த சொலினாய்ட் வால்வ் வந்து ஓப்பனில் இருக்கும், நீங்கள் கரண்ட் சப்ளை கொடுக்கட்டா இந்த சொலினாய்ட் வால்வ் க்ளோஸில் இருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் கரண்ட் சப்ளை கொடுத்தா மட்டும்தான் இந்த இதிலேருந்து இந்த பம்புக்கு வந்து தண்ணியை வந்து அனுப்பும். ஸோ நீங்கள் கரண்ட் சப்ளை கொடுக்கட்டா ஆட்டோமேட்டிக்காக அது க்ளோஸ் ஆகிடும். ஏன்னா இதில் ஸ்ப்ரிங் அரேஞ்ச்மெண்ட்டில் ஒரு காயில் தான் உள்ளே இருக்கும். ஸோ அது எலக்ட்ரிக் கரண்ட் கொடுக்க நேரம் அந்த காயில் வந்து ஆக்டிவேட் ஆகும், ஓப்பன் ஆகிரும், அது நார்மலாக அந்த பம்புக்கு நம்மளுக்கு தண்ணியை அலோவ் பண்ணிடும். ஸோ நம்ம இப்போ அந்த எலக்ட்ரிக்கல் கனெக்ஷனை எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு ஒர்க் ஆகிறது ரெண்டே ரெண்டே காம்பனன்ட் தான், ஒன்று பம்பு, இன்னொன்று வந்து இந்த சொலினாய்ட் வால். வேறு எல்லாமே ஒரு சுவிட்சாக தான் ஆக்ட் ஆகும், அதாவது ஒரு க்ளோசிங் சர்க்யூட் ஆகும், ஓப்பனிங் சர்க்யூட்டாக தான் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ரெண்டுக்கும் மட்டும்தான் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் வேணும், பம்புக்கு சொலினாய்ட் வால்வுக்கு. ஸோ இந்த ரெண்டுக்கும் மட்டும் நெகட்டிவ் கொடுக்கணும். ஸோ அந்த நெகட்டிவ் கொடுக்கறது ரொம்பவே ஈஸி. ஸோ இந்த அடாப்டர்லேருந்து ரெண்டு நெகட்டிவ் எடுத்துக்கோங்க, அதாவது ரெண்டு லைன் எடுத்துக்கோங்க. அதோட நெகட்டிவ்லேருந்து ஒன்று வந்து இந்த சொலினாய்ட் வால்வோட நெகட்டிவில் கொடுங்க, இன்னொன்று வந்து இந்த பம்போட நெகட்டிவில் கொடுங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த ரெண்டு நெகட்டிவும் நம்ம கொடுத்துட்டோம், இப்போ நெகட்டிவ் கனெக்ஷன் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொடுக்க வேண்டியது ஃபஸ்ட் இந்த ப்ரெஷர் சுவிட்சுக்கு போனோம். ஸோ இந்த ப்ரெஷர் சுவிட்சில் போனோம்னா, ஸோ இப்போ தண்ணி வருதா அப்படின்னு இந்த ப்ரெஷர் சுவிட்ச் வந்து அனலைஸ் பண்ணோம். ஸோ இப்போ தண்ணி வந்துருச்சுன்னா இந்த ப்ரெஷர் சுவிட்ச் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிரும். ஸோ இந்த ப்ரெஷர் சுவிட்ச் க்ளோஸ் ஆகிறதுனால என்ன ஆகும், இந்த சர்க்யூட் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ அப்படி க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா இந்த இங்கேருந்து வரக்கூடிய இந்த கரண்ட்டை, ஸோ இது வந்து இங்கே வந்து அலோவ் பண்ணும். ஸோ இது அங்கே அலோவ் பண்ணுறதுனால நம்மளை ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃப்ளோட்டுக்கு வந்துடும். ஸோ இங்கே இந்த ஃப்ளோட்டில் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, தண்ணி வந்து ஃபுல்லாக இருக்குதா இல்லை எம்டியாக இருக்கா அப்படின்னு அனலைஸ் பண்ணும். ஸோ தண்ணி வந்து ஃபுல்லாக இருந்தால் நம்ம வந்து தெரியும், நம்ம ஃப்ளோட்டு மேலே போயிடும், இந்த சர்க்யூட்டை ஓப்பன் பண்ணி விட்டுரும், அவ்வளோதான். ஸோ இப்போ தண்ணி வந்து இந்த டேங்கில் கம்மியாக இருந்ததுன்னா அந்த ஃப்ளோட் வந்து கீழே ட்ராப் ஆகிரும். இந்த ட்ராப் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சர்க்யூட் க்ளோஸ் ஆகிரும். அந்த ஃப்ளோட் சர்க்யூட்டில் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இந்த பம்புக்கு கரண்ட் போயிடும், அதே மாதிரி இந்த சொலினாய்ட் வால்வுக்கும் கரண்ட் போயிடும். ஸோ இந்த பம்பு வந்து ஆக்டிவேட் ஆகிரும், அதே மாதிரி இந்த சொலினாய்ட் வால்வும் ஆக்டிவேட் ஆகிரும். இந்த சொலினாய்ட் வால்வ் ஆக்டிவேட் ஆகிறதுனால தான் இந்த பம்புக்கு வந்து மறுபடியும் தண்ணி போகுது. ஸோ இல்லை அப்படின்னா, சப்போஸ் இந்த டேங்க் வந்து நிறைஞ்சிருந்தாலோ இல்லை இந்த உங்களுக்கு வெளியே இருந்து தண்ணி வரட்டாலோ இதிலேயே வந்து சர்க்யூட் பிரேக் ஆகிரும். ஸோ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் சர்க்குலேஷன் நடக்காது. ஸோ அதனால் உங்களோட பம்பும் ஒர்க் ஆகாது, சொலினாய்ட் வால்வும் ஒர்க் ஆகாது. ஸோ அதுதான் கான்செப்ட். ஸோ இதுதான் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்னு நம்ம பல வருஷமாக இதை தெரிஞ்சிட்ருக்குறோம். சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் ப்யூரிஃபையரில் வந்து இந்த ப்ரெஷர் சுவிட்ச் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேரெக்டாக இந்த ப்ரெஷர் சுவிட்சை நீங்கள் ஒமிட் பண்ணிவிட்டு உங்களோட பாசிட்டிவ் சார்ஜ் அடாப்டர்லேருந்து வரதை டேரெக்டாக இந்த ஃப்ளோட் சுவிட்சை கொடுத்துக்கோங்க. இந்த ப்ரெஷர் சுவிட்சில் இருக்கிற இந்த பாசிட்டிவ் அப்படியே நீங்கள் மறந்துடுங்க. ஸோ அவ்வளோதான். ஏன்னா இது நிறைய ப்யூரிஃபையரில் இந்த ப்ரெஷர் சுவிட்ச் கொடுத்துருக்க மாட்டாங்க, இந்த ஃப்ளோட் சுவிட்ச் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிற நேரம் நீங்கள் இதை வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இன்னும் உங்களுக்கு இது புரியலை அப்படின்னா, நீங்கள் இதை வந்து பாஸ் பண்ணி வைங்க, இந்த வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு ஸோ இதில் இருக்கிற சர்க்யூட்டை பார்த்து அப்படியே நீங்கள் வந்து அசம்பிள் பண்ணிட வேண்டியதுதான். இதுக்கு பேசிக்கான ஒரு எலக்ட்ரிக்கல் நாலேஜ் இருந்தாலே போதும், நீங்கள் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் உங்களோட ஆர்ஓ ப்யூரிஃபையருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது இதில் தெளிவாக தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்ருங்க. அப்படியே நம்மளோட சேனலில் இந்த மாதிரிப்பட்ட நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் ரிஜு, ஃபாரின் தமிழ்.